நண்பர்களே, வணக்கம். நம்மளுக்கு இந்த கோபம், வருத்தம், பயம்னு எத்தனையோ உணர்ச்சிகள் நமக்கு ஏற்படுது. அது எல்லாமே அடிநிலையில் வெறும் ஆற்றலாக மட்டும்தான் இருந்துகிட்ருக்குங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ நம்மளோட பிரச்சனைங்கிறது என்ன? இப்போ அந்த உணர்ச்சிகள் தான் பிரச்சனையா, இல்லாட்டி அதுக்கு ஆதாரமான அந்த ஆற்றலா? இதில் எதை வந்து நம்ம சீரமைக்கணும், இல்லாட்டி எதுலேருந்து நம்ம விடுபடணும்? இப்போ பிரச்சனைங்கிறது வந்து இந்த உணர்ச்சியாக இல்லாட்டி ஆற்றலா? அதான் நம்ம முக்கியமான கேள்வியாக இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்தை பாருங்கள். அந்த காலத்தில் நடந்த ஒரு கிராமிய கதையை நம்ம சொல்ல போகிறோம். அதாவது அந்த காலத்தில் சில குடும்பத்தில் வந்து திருடுறதே வந்து குலத்தொழிலாக கூட பண்ணிகிட்ருந்தாங்க. அப்படி ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு தகப்பனார் திருடிட்டு வர பணத்தில் தான் அந்த குடும்பத்தோட எல்லாருமே வாழ்ந்துட்டு வந்தாங்க. இப்போ அந்த திருடனுக்கும் ரொம்ப வயசாகி போச்சு. ஒரு நாள் அவரோட பையன் கேட்குறான், நீ திருடிட்டு வர பணத்தில் தான் நாங்கள்லாம் நிம்மதியாக வாழ்ந்துட்டுறோம், உனக்கும் வயசாகி போச்சு, நானும் கூட பெரியனாயிட்டேன், நீ இன்னும் எனக்கு எப்படி திருடுறதுன்னு கற்றுக் கொடுக்கவே இல்லை, உனக்கப்புறம் நாங்கள் எப்படி வாழ்கிறதுன்னு எனக்கு தெரியாது, நீ இருக்கிறப்பவே உன்னோட தொழில் எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டாமான்னு சொல்லிவிட்டு அவன் கேட்குறான். சரின்னு சொல்லிட்டு மாமனுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு அந்த திருடன் கூட சம்மதிக்கிறான். அன்றைக்கி ராத்திரி திருடர் போகிறப்ப பையனையும் கூட்டிகிட்டு போகிறான். அது ஒரு பெரிய பங்களா, ரெண்டு பேரும் சாமர்த்தியமாக உள்ளே நுழைஞ்சிடுறாங்க. அந்த இரும்பு பெட்டி ஒரு ரூமில் இருக்குது. அது ஒரு பெரிய இரும்பு பெட்டி. அந்த திருடன் வந்து மாத்து சாயை போட்டு சாமர்த்தியமாக திறந்துடுறான். சரின்னு உடனே வந்த மகனை உள்ளே இது பண்ணி அந்த இரும்பு பெட்டிக்குள்ளே நுழைஞ்சு தேவையானதை எடுத்து மூட்டையாக கட்ட சொல்கிறான். மகனும் உள்ள நுழைஞ்சு அங்கேருந்து நகையெல்லாம் எடுத்து ஒரு மூட்டையாக கட்டிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் அந்த திருடன் வந்து அவனோட மகனை அப்படியே இரும்பு புட்டுக்குள்ளே வச்சு பூட்டி போட்டு தப்பி ஓடி போயிடுறான். உள்ளே மாட்டிக்கிட்ட அந்த பையன் ரொம்ப திணறான். என்ன செய்கிறதுன்னு உனக்கு ஒன்றுமே புரியல, ஒரு அப்பா இப்படி செய்வானான்னு சொல்லிட்டு அப்படி உனக்கு ஆத்திராத்திரமாக வருது. திருட கற்றுத்தர சொன்னது குத்தமா, இப்படி என்னை பழி வாங்கி போட்டானே அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வருத்தத்தில் அப்படியே குமுறிக்கிட்டு கிடக்கிறான். இப்போ எப்படி தப்பிக்கிறதுன்னு அப்படிங்க ஒன்று ஒரு வழியும் தெரியல. ஏன்னா சத்தம் போட்டு யாரையும் கூப்பிட முடியாது. திருடனுக்கு தேல் கொட்டினா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாதா? சத்தம் போட முடியுமா என்ன? மாட்டிக்கிட்டால் உயிரே போயிடும். மரண பயத்தோடு அவன் அங்கேயே முடங்கி கிடக்கிறான். பொழுது கூட விடிஞ்சு போச்சு. வீட்டில் உள்ளவங்க அங்கங்கே நடமாட ஆரம்பிச்சிட்டாங்க. இரும்பு பெட்டி இருந்த அறைய கூட்டி பெருக்கிறதுக்கு வேலைக்காரம் ஒருத்தவங்க உள்ளே வராங்க. இது அவனுக்கும் தெரியுது. அவன் இரும்பு பெட்டிக்குள்ளே இருந்த மாதிரியே இரும்பு பெட்டி அப்படியே சுரண்டுக்கிட்டு இருக்கான். பூனை கூப்பிட்றது மாதிரி அப்படியே லேசாக சத்தம் கொடுத்தான். அது அந்த வேலைக்காரிக்கும் கேட்டுச்சு. ஐயோ, வீட்டை மற்ற அவரத்தில் பூனையும் இரும்புட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டாங்க போல் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிட்டாங்க. பூட்டு சாவியும் அந்த இரும்பு பெட்டிலேயே தொங்கிக்கிட்டு இருக்கு. அவனையும் அறியாமல் அவன் அந்த இரும்பு பெட்டியை திறந்துடுறான். அந்த பையனும் அந்த நகை மூட்டையோட வெளியில் குதிச்சு தப்பிச்சு ஓடி தன்னோட வீட்டுக்கோ போய் சேர்ந்து போயிட்டான். இப்போ வீட்டுக்கு போனதும் அவன் அங்கே அப்பனை பார்த்து என்னை கொலை செய்கிறதுக்கு எத்தனை நாளாக திட்டம் போட்டுட்டு இருந்தேன்னு கேட்டு திட்டி தீர்க்குறான். அப்போ தான் அந்த அப்பா வந்து அவன்கிட்ட அமைதியாக சொல்கிறான், இப்படி தான் இப்போ திருட்டை கற்றுக்கணும். இப்போ உலக நிகழ்வுங்கிறது எல்லாமே எதிர்பாராத திருப்பங்கள் நிறைஞ்சது தான். அதில் எதிர் வர வாகனங்கள் இல்லாத ஒரு நான்கு வழி சாலைன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நமது உலக வாழ்வு எல்லாமே எதிர்பாராத சம்பவங்கள் நிறைஞ்ச ஒன்றாக தான் இருந்துகிட்ருக்கோம். எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு சொல்லி யாராலையும் ஒன்றும் நிச்சயமாக சொல்லவே முடியாது. ஆனாலும் அதை எதிர்கொள்கிற ஆற்றல் மட்டும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நம்மளுக்குள்ளார வந்து நம்மளுக்கு உதவி வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை பயன்படுத்தி நம்ம அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு தான் ஆகணும். இரும்பு பெட்டிக்குள்ளே மாட்டிக்கிட்ட திருடனோட மகனுக்கு மரண பயம் வந்திருந்தது. அவன் அந்த பயத்திலேருந்து விடுபடுறதுக்கு எந்த முயற்சியும் செய்யலை. அந்த பயங்கிறது அடிப்படையில் ஒரு ஆற்றல் மட்டும்தான். அது அவன் அந்த ஆற்றலை பயன்படுத்தி அந்த பெட்டிக்குள்ளேருந்து தப்புதுக்க வழியையும் கூட அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சிட்டான். இப்படி நம்மளோட ஏற்படுற உணர்ச்சிகள் எல்லாமே ஒரு பிரச்சனை கிடையாது, அது எல்லாமே அடிப்படையில் ஒரு ஆற்றல் தான். அது எல்லாமே அதை பயன்படுத்தி நம்ம நம்மளோட மோசமான சூழ்நிலையிலிருந்து தப்பிச்சு விடுபட்டால் மட்டும் போதும். நம்ம எதிர்கொள்கிற புற சூழல் மட்டும்தான் உண்மையான பிரச்சனையாக அங்கே இருக்குது. உணர்ச்சிகள் எல்லாம் எதுவுமே உண்மையான பிரச்சனையே கிடையாது. இதை பற்றி இன்னும் சில உதாரணத்தோடு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே, வணக்கம். நேற்று வந்து நம்ம நமக்கு ஏற்படுற பிரச்சனைங்கிறது நமக்குள்ளார ஏற்படுற உணர்ச்சிகளா இல்லாட்டி அதுக்கு ஆதாரமான ஆற்றலாங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து அதை இன்னும் கொஞ்சம் உதாரணம் கூட பார்க்கலான்னு சொன்னோம்.
ஒரு போர்க்கைதியாக ஒரு நாட்டோட தலைவர் வந்து பிடிக்கப்பட்டிருந்தார். மரணத்தை எதிர்பார்த்து அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. அவரோட மன வேதனையை போக்குற வகையில் அவரை சேர்ந்த ஒருத்தர் வந்து அவருக்கு பெருசாக ஒரு செஸ் போர்டை கூட அனுப்பிச்சு வச்சுருந்தார். ஆனால் மன வேதனையிலிருந்து அவர் வந்து அந்த செஸ் போர்டை கண்டுக்கவே இல்லை. அவருக்கு மரண தண்டனை கூட நிறைவேற்றப்பட்டுரு. அதுக்கப்புறமா அவர் வச்சு இந்த செஸ் போர்டை சோதனை செஞ்சு பார்க்குறப்ப தான் அதில் வந்து அவர் அந்த சிறையிலேருந்து தப்பிச்சு போகிறதுக்கான வழிவகைகள்லாம் நல்லா விவரித்து சொல்லப்பட்டிருந்தது. அவர் தப்பிச் செல்கிறதுக்கான எண்ணத்தை கைவிட்டுட்டது காரணத்தினால அவர் தன்னோட பயத்தின் காரணமாக அந்த செயலை வந்து அந்த பயம் வந்ததுக்கான காரணத்தை புரிஞ்சிக்காமல் அதோடய வெற்றிக்கு பயன்படுத்தாமல் அப்படியே விட்டுவிட்டார். இல்லைன்னா அவர் அந்த செஸ் போர்டில் இருந்து இதை பயன்படுத்தி தப்பிச்சு கூட இருந்திருக்கலாம். இதே மாதிரி தான் ஒரு யங் லேடி ஒருத்தங்க, அவங்களுக்கு ஒரு காதல் பிரச்சனை வந்துருச்சு. ஒரு இளைஞர் ஒருத்தர் அவங்களோட காதலராக அப்படியே பழகி வந்திருக்காங்க. ஆனால் அந்த இளைஞர் வந்து இவங்களை விட்டு விட்டு இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இவர் ரொம்ப மன வேதனையில் துடிச்சிட்ருக்காங்க. என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியல, படுத்த தூக்கம் கூட வரல, என்ன பயிருந்ததுன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டாங்க. நம்ம அவங்கள்ட்ட சொன்னோம், ஆமாம் உங்களுக்குள்ள கணவன் மனைவி உறவுன்னு ஒன்றும் கிடையாது, நீங்கள் ரெண்டு பேரும் நண்பர்கள் மட்டும்தான், ரெண்டு பேரும் யாரை வேணாலும் திருமணம் செஞ்சுக்கலாம், ஆனாலும் நீங்கள் வந்து அவரை ரொம்ப நம்பிவிட்டீங்க, உங்களை நம்பிக்கைக்கு அவர் துரோகம் பண்ணிவிட்டார், உங்கள் நிலைமையில் யார் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி மனவேதனை வரத்தான் செய்யும், அந்த சம்மந்தமான சிந்தனை தான் உங்களுக்கு கூட திரும்ப திரும்ப வந்துட்டு இருந்திருக்கு, அதுதான் இயற்கையும் கூட, நீங்களாக சிந்திக்காட்டி கூட உங்களுக்குள்ளார அந்த சிந்தனைகள் வந்து அலை அலையாக வந்துக்கிட்டு தான் இருக்கும், அதுதான் இயற்கையும் கூட. இப்போ நீங்கள் சட்டபூர்வமான நடவடிக்கை எதுனாச்சும் எடுக்கணும்னா நீங்களாக சிந்தித்து எதுனாச்சும் செஞ்சு தான் ஆகணும். ஆனால் சட்டபூர்வமான எந்த நடவடிக்கையும் எடுக்க நீங்கள் தயாராகவும் இல்லை, ஆனாலும் இந்த நடந்த நிகழ்வை வந்து உங்களால் கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல, அதை பற்றி நீங்களாக சிந்திக்காட்டி கூட உங்களுக்கு அதை பற்றி சிந்தனை வந்து உங்களையும் அறியாமல் வந்துக்கிட்டே தான் இருக்குது, அது அப்படி தான் வந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்படி நம்மளாக சிந்திக்காமல் தானாக அதுவாக வர அலையலையான எண்ணங்களுக்கு பேர் தான் சிந்தனை இல்லாட்டி தாட்னு சொல்கிறோம். அப்படி தானாக வர சிந்தனையை நீங்களாக கையில் எடுத்துக்கிட்டு அவனை விட்டுடக்கூடாது, அவனை எதுனாச்சும் பண்ணணும் அப்படின்னு நீங்களாக சிந்திப்பீங்கனாக்க அதுக்கு பேர் வந்து சிந்தித்தல்னு சொல்கிறோம், அதுதான் வந்து திங்கிங்னு சொல்கிறோம். இப்போ இந்த சிந்தித்தல் மட்டும்தான் நம்மளோட கைவசம் இருக்குது, சிந்தனை எதுவுமே நம்மளோட கைவசத்தில் இல்லவே இல்லை, அது வந்து அதுவாக தான் வருது. அது அந்த சிந்தனையும் இந்த ஆற்றல் மாதிரி தான், அது அதுவும் கூட தானாக வந்து தானாகவே மறைஞ்சி போயிடும், அதை போய் நம்ம ஒன்றும் சீரமைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ உங்களுக்கு ஏற்பட்ட சிந்தனை வந்து காற்ற மாதிரியும் வெயில மாதிரியும் இயற்கைன்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கோங்க, அது சம்மந்தமாக உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது, நீங்களாக சிந்திக்கிறத மட்டும் நீங்கள் இந்த இடத்த தவிர்த்துடுங்க ப்ளீஸ். இப்போ தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக வித்தியாசப்படுத்தி புரிஞ்சுக்குங்க. சிந்தனைங்க வந்து ரொம்பவும் இயற்கையானது தான், சிந்தித்தல் தான் இந்த இடத்துல செயற்கையாக இருக்குது, அதனால் சிந்தித்தலை வந்து நீங்கள் தவிர்த்துடுங்க, அதாவது திங்கிங்கை வந்து தவிர்த்துப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு ஆலோசனை வழங்கணும். நம்ம ஆலோசனை அவங்களுக்கு திருப்தி அளிச்சுதா ஒன்றும் தெரியல, இருந்தாலும் அவங்களுக்கு அதை ஏற்றுக்கிறத தவிர வேறு ஒன்றும் வழியும் அந்த நேரத்தில் இல்லை. மறுநாள் வந்து அவங்க வந்து நம்மளுக்கு ஃபோன் பண்ணாங்க. சரி, நம்ம வழங்கின ஆலோசனை தான் அவங்களுக்கு போதுமானதாக இல்லையோ அப்படிங்கிற எண்ணம் தான் முதல்ல எனக்கு ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் அவங்கக்கிட்ட என்னங்கம்மா என்ன சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம கேட்டோம். உடனே அவங்க சொன்னாங்க, ஐயா எனக்கு காலையில் எழுந்திரிச்சது முதல் கொண்டு ஒரே பரவசமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குது, எனக்கு ஏன் இப்படி ஏற்பட்டுச்சுன்னு எனக்கு கொஞ்சம் கூட விளங்கலை, ஆனாலும் நான் ரொம்பவும் ஆனந்தமாக இருக்கேன், ஒரே பரவச நிலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இங்கே உங்களுக்கு என்ன தான் நேர்ந்திருக்குது? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவங்களோட மனோ இயக்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி மன இயக்கம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கப்பட்ட நிலைமையில் வந்து அது ஒரு ஆறு போல் அப்படியே பிரவாகமாக ஆர்ப்பரித்து ஓடுறது தான் அதோடய இயற்கையாக கூட அமைஞ்சு போயிடுது. இந்த மாதிரி வாழ்க்கையில் நம்மளுக்கு எத்தனையோ சம்பவங்கள் ஏற்படத்தான் செய்யுது,
அந்த சம்பவங்கள் வந்து நம்மளை பாதிக்கிற தன்மையாக இருக்கிறப்ப அதெல்லாம் இந்த மாதிரி சிந்தனைகளை ஏற்படுத்துறது தான் இயற்கையும் கூட. அந்த சம்பவங்களில் நம்ம எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத நிலையில் சிந்தனைகளுக்கு இந்த இடத்துல எந்த முக்கியத்துவமே கிடையாது. அதை வந்து நம்ம இயற்கைன்னு எடுத்துக்கிறது தான் அதை அந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரே வழியாக கூட இருக்குது. செய்யறதுக்கு எதனாச்சும் இருக்கிற பட்சத்தில் இந்த சிந்தித்தலை வந்து நம்மளோட உதவிக்கு கூட நம்ம கூப்பிட்டுக்கலாம். ஆனால் செய்யறதுக்கு எதுவுமே இல்லாத நிலையில் இந்த சிந்தனைக்கு எந்த முக்கியத்துவம் கிடையாதுங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறப்ப வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்து நம்ம டோட்டலாக வெளியில் வந்துட முடியும். அதனால் அதுக்கு ஒரே வழி என்னென்னா இந்த சிந்தனை, அதாவது தாட்னா என்ன, சிந்தித்தல் அதாவது திங்கிங்னா என்னங்கிறத பிரித்து புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள